பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொள்ளு மூக்கல்ல பச்சைப்பயிறு முளைக்கட்டின சாம்பார் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் முளைக்கட்டின பயிறு ஒரு 2 கப்பு எடுத்துருக்குறேன். தக்காளி ஒரு 4, இஞ்சி, வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சாத்தூள், தேங்காய் ஒரு கப் எடுத்துருக்குறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, 4 கிராம் நாலு கத்தரிக்காய். இப்போ கேஸ் மேல குக்கர் வச்சிருக்கிறேன், எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு இந்த முளைக்கட்டின பயிறு போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு நிமிஷம் இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இருக்கிறேன். குக்கர் மூடிட்டு ஒரு 5-6 விசில் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சியில் தேங்காய் போட்டுட்ருக்கிற கிராமு, இஞ்சி, கொத்தமல்லி, தக்காளி, இது நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க பயிறு வெந்து போச்சு. இப்போ இதில் வெறும் மிளகாய் தூள், மஞ்சாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மசாலா மிக்ஸி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது கூட இதில் போட்டுட்டு இருக்கிறேன். கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு இருக்கிறேன். இப்போ குக்கர் மூடிட்டு 1 இல்லை 2 விசில் எடுத்தால் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இது நான் சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். முளைக்கட்டின பயிறு சாம்பார் ரெடி.